சக்தி விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசுகிறேன். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகளில் மாறி இருக்கேன். 4 நகரங்களில் வாழ்ந்திருக்கேன். ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, சென்னை, இப்படி பல நகரங்களில் நான் வாழ்ந்திருந்தாலும் என்னுடைய பூஜை அறை மட்டும் ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கும். அதாவது எல்லாமே வந்து ஒரு தனியான ஒரு பூஜை அறை இருக்கும். அந்த பூஜை அறையில் எனக்கு பிடிச்ச எல்லா கடவுளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸை காலையில் என்னுடைய ப்ரேயர் பார்த்திங்கன்னா 2 நேரம் நடக்கும். காலையில் ப்ரேயர், குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் சாப்பிடணும். அதே மாதிரி நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரேயரில் வந்து இன்றைய நாள் எனக்கு நல்லபடியாக முடிந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் நான் போய் தூங்க போவேன். இது வந்து ஒரு டிசிப்ளினான ப்ராக்டிஸ் மாதிரி எனக்கு. அதாவது காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து, அது எங்கே கிளம்புனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சரி, நான் கடவுள்கிட்ட அதாவது உத்தரவு வாங்கிட்டு தான் வெளில கிளம்புவேன். அது பிறகு திருப்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். இது என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, ரிச்சுவலாக, இது நம்பிக்கையாக எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டுமே பிடிச்ச விஷயம். நான் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இதே மாதிரி என்னோடய பூஜை ரூம் இருக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பூஜை ரூம் என் கண்ணு முன்னாடி வந்துடும். காலையில் எழுந்துக்கும் போது நான் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த பூஜை ரூம் மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா என்னோடய வீடு வந்து, அந்த பூஜை ரூம் வந்து ஈஸ்ட்டு நோக்கி இருக்குது, கிழக்கு நோக்கி இருக்குது. அதே மாதிரி எனக்கு கிழக்கு நோக்கி நின்று என் பர்ஸில் வந்து இங்கே இருக்கிற என்னுடைய பூஜை ரூமில் இருக்கிற சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நான் பூஜை ரூமில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நான் ப்ரே பண்ணுவேன். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு என்னுடைய கடவுள்களை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளினுடைய இமேஜை பார்த்துட்டு, ரொம்ப நன்றி கடவுளே, இன்றைய நாள் நல்லபடியாக முடிந்தது, தூங்குகிறேன், நாளைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு நாளாக அமைத்திக்கொடுன்னு சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். இது என்னுடைய பூஜை ரூம்னுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ். என்னுடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. எங்கள் வீடு வந்து முன்னாடி இருந்த வீடு ஒரு இண்டிபெண்டன்ட் வீட்டில் இன்னும் பெருசான ஒரு பூஜை ரூம் இருந்தது. இப்போ நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன். என்ன, நானும் என் மனைவி மட்டும் தான் இருக்கும். இப்போது முன்னாடி என்னுடைய குழந்தைங்கள்லாம் என் கூட தங்கியிருந்தாங்க. இப்போ அவங்க யூஎஸ் போய் அவங்க செட்டில் ஆனதுட்டு இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கு அவ்வளோ பெரிய வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட்டில், ரெண்டாவது சேஃப்டி ரீசன்ஸ்னாலும் ரெண்டு பேர் நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கோம். இந்த ஃப்ளாட்லேயும் நாங்கள் வந்து இதை டிசைன் பண்ணும்போதே நாங்கள் வந்து ஒரு பூஜை ரூம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூமை என்னுடைய மனைவி ரொம்ப அழகாக அதை டெவலப் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் எனக்கு என்னென்ன பிடிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற எல்லா கடவுளினுடைய ஃபோட்டோவும் அதே மாதிரி தான், எல்லா பூஜை ரூம்லையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் இதே ஸ்டாண்டர்டாக 30 வருஷமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய வீட்டில் பூஜை ரூமில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு விநாயகரில் தொடங்கணும். நடுவில் எனக்கு என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போதே எனக்கு வந்து கடவுள் பாலாஜி கண்ணில் தெரியணும். அடுத்ததாக எங்கள் சாய்பாபா, எங்களுக்கு என்னுடைய எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சாய்பாபா ஃபோட்டோ தெரியணும். அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வமான முருகன் தெரியணும். முருகன் என் கண்ணு முன்னாடி தெரியணும். அடுத்ததாக எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர். அவருடைய ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருக்கும். ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கடவுளினுடைய, அது பிறகு மகாலட்சுமி, லலித மகே, அப்புறம் வந்து ரொம்ப நாங்கள் பல வருஷம் மாம்பையில் இருந்துட்டு எங்களுக்கு சித்தி விநாயகனுடைய ஃபோட்டோ, அது எப்போவுமே இருக்கணும். சித்தி விநாயகரின் கண் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பேன். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வரவங்கள்லாம் பார்ப்பாங்க, என்ன வீடு மாதிரி இல்லாமல் ஒரு கோயில் மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த வந்து கடவுளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி வாங்கின தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், எல்லாமே கடவுளினுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில். அப்படி தான் அதில் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய போர்ட்ரேட், எங்கள் வீட்டில் பாலாஜினுடைய போர்ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் திருப்பதியிலேருந்து வாங்கினது. அதனுடைய வீட்டிலுடைய ரிசப்ஷனில் அதை தான் வச்சுருப்பேன். வந்தவங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ பெரிய ஃபோட்டோவா அப்படின்னு. அதே மாதிரி லக்ஷ்மி எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ என்னுடைய பூஜையறை ஆத்மார்த்தமாக நான் மனசோட மார்னிங் குளிச்சுட்டு வந்து நான் ப்ரே பண்ணுற ஒரு இடம். அதுக்கு பிறகு முடியும் போது, நாள் முடியும் போது இதே மாதிரி ப்ரே பண்ணுற ஒரு இடம். பூஜை அறை ரொம்ப பர்சனல் சொல்லுவாங்க. இந்த சக்தி விடனில் இதை பற்றி பேசுங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஆனால் சரி, இந்த மாதிரியும் சின்ன வீட்டில் இருக்கவும் கூட ஒரு நல்ல அழகான பூஜை அறை வச்சுட்டு நம்முடைய ஆத்மாத்மா பிரார்த்தனையெல்லாம் பண்ண முடியறதுக்காக தான் சரி நான் ஷேர் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன். எங்களுடைய குலதெய்வம் வந்து முருகன், திருத்தணி முருகன் தான் எங்களுடைய குலதெய்வம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருத்தணிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் செஞ்சியகரம் அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம் சொல்லலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருத்தணி இருக்குது. எங்கள் ஊருக்கு அதுதான், எல்லோருமே முருகனை போய் வேண்டுவோம். காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து
முருகன் கோயிலில் நடக்கும் திருத்தணியில். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்து தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சியம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆச்சம்மா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து கிராம தெய்வம். ஆனால் நாங்கள் எல்லோருமே போய் பிரார்த்தனை பண்ணுறது முருகன். இப்போ நீங்கள் இங்கே பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா அது வந்து முருகன் தான் எடுத்தோடனே என் கண்ணு முன்னாடி தெரிவார், பாலாஜி மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா முருகன் தெரிவார். அடுத்ததாக நான் வந்து ஆந்திர பிரதேசில் ஒர்க் பண்ணும்போது குக்கே பாலசுப்ரமணியா அப்படின்ற ஒரு கோயில் போயிருந்தபோது முருகனை அவ்வளோ அழகாக பார்த்தேன். இளம் முருகன் அவருடைய இமேஜை நான் பார்த்து அந்த போர்ட்ரேட்டை வாங்கி என்னுடைய பூஜை ரொம்ப வச்சுருக்கேன். அந்த முருகனை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இவ்வளோ அருமையான ஒரு முருகர், இப்படி இளமையாக ஒரு முருகரை பார்க்குறோமே அப்படின்னு. மீதியெல்லாம் நம்ம வந்து ஒரு டேட்டினுடைய இதுவாக பார்ப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு முருகரை பார்த்ததில்லை. ஸோ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் என்னுடைய பூஜை ரூமில். இப்படி எல்லாமே நிறைய பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய எனக்கு வந்து முதல் தேசிய விருது கிடைச்சப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்னை கூப்பிட்டு ஒரு மொமெண்ட்டோ கொடுத்தாரு. அந்த மொமெண்ட்டோவில் அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளுடைய ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவும் என்னுடைய இதில் இருக்குது. அது என்ன ஃபோட்டோன்னு உங்களுக்குலாம் தெரியும். அவருடைய 100வது படமான ராகவேந்திரா அவர்களுடைய ஃபோட்டோ எனக்கு கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ வந்து அப்போத்துலேருந்து அவர் கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து என்னோடய பூஜை ரூமில் ப்ராமினெண்ட்டான ஒரு பிளேஸில் நான் வச்சுருக்கேன், ஸ்ரீ ராகவேந்திரனுடைய ஃபோட்டோவை. அது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அன்றைக்கி அந்த ஃபோட்டோ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ராகவேந்திரனுடைய கருணை எப்போவுமே இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நான் வந்து நிறைய சேல்ஸ் கேரியரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணும்போது செல்லிங்காக நீங்கள் வந்து ஊர் ஊராக ட்ராவல் பண்ணுவீங்க. நான் எங்கே போனாலும் சரி, எந்த ஊரில் ஒர்க் பண்ணாலும் சரி, நான் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், ஆந்திர பிரதேஷில் இருக்கிற நிறைய கோயில்கள் போயிருக்கேன், குஜராத்தில் இருக்கிற கோயில் போயிருக்கேன், வெஸ்ட் பெங்காலில் போயிருக்கேன், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கோவாவில் கூட நிறைய கோயில்கள் போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எந்த ஊர் போனாலும் கோயில்களுக்கு போயிடணும். அந்த கோயில் போயிட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ், வேலை முடிஞ்சிச்சு வச்சிங்களா 6 மணிக்கு உடனே கோயில் போயிடுவேன். எந்த கோயில் அந்த ஊரில் பாப்புலரோ அந்த கோயிலுக்கு நான் போயிடுவேன். இப்படி நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எக்கச்சக்கமான கோயில்களுக்கு போயிருக்கேன். இது வந்து என்ன சொல்கிறது, எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனசு திருப்தி. இந்த ஊருக்கு வந்தோம், இந்த ஊரில் போகும்போதே எல்லாரும் என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற எல்லா சக ஊழியர்களும் சொல்லிடுவாங்க, சார் இந்த ஊரில் இந்த கோயில் ரொம்ப பாப்புலர் அப்படின்வாங்க, உடனே போயிடலாம் அப்படின்வேன். போகிற ரூட்லேயே அப்படி நேராக இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு உடனே விசிட் பண்ணிவிடுவோம், இல்லைன்னா முடிஞ்ச பிறகு ஈவினிங் போவேன். நான் ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை மதுரையில் இருந்தது, திண்டுக்கல் இருந்தது. ஆனால் உடனே என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிவிட்டு நான் வந்து எப்படியாவது மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கணும். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி, 2.5-3 வருஷம் முன்னாடி பார்த்தது, 2 வருஷம் கொரோனா லாக்டவுனில் பார்க்க முடியல, எப்படியாவது பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அந்த நண்பர் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. கரெக்டாக அவங்க திரை மூடுறதுக்கு முன்னாடி எனக்கு 4 மணிக்கெலாம் வர சொல்லி 4:30 மணிக்கெலாம் எனக்கு தரிசனம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ வேலை நடுவில் எல்லோரும் நடந்து பார்ப்பாங்க, இவ்வளோ வேலை நடுவில் எதுக்கு இவர் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு 2 மணிக்கு தான் வேலை முடிஞ்சது திண்டுக்கல்ல, ஆனால் 2:30 மணிக்கு லஞ்ச் முடிச்சுட்டு உடனே நான் ஓடி போயிட்டு எனக்கு மீனாட்சி அம்மனை பார்க்கணும். ஏன்னா அதுதான் நம்ம மனசு கேட்குது, அதாவது எப்படியாவது மீனாட்சி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய மருதமலை எத்தனை ஊர் பார்த்தீங்கனாலும் எல்லா அறுபடி முருகனை போய் பார்த்துருக்கேன். திருச்செந்தூர், பழனி அப்படின்னு எக்கச்சக்கமாக முருகன் எங்கே இருந்தாலும் போயிட்டு இருப்பேன். திருத்தணி என்னுடைய ரொம்ப ஃபேவரெட். அடிக்கடி நாங்கள் ஃபேமிலியாக திருத்தணி போயிடுவோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் நானும் என்னுடைய மகள் அவளுடைய திருமணத்துக்காக பேசிகிட்ருக்கோம். நான் கேட்டதே என்னுடைய மகள்கிட்ட நம்ம திருத்தணியில் கல்யாணம் பண்ணலாமா உன் கல்யாணத்தை அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான என்ன பிளான்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த குடும்பத்தோடு அவங்க மணமகன் குடும்பத்தோடு பேசிகிட்ருக்கோம். இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திருத்தணி முருகன். எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் வந்து மாதம் ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் பண்ணி போய் கும்பிடுற கோயில் எது பார்த்திங்கன்னா அது ஆலர்பேட் ஆஞ்சநேயர் கோயில். என்னுடைய திருமணம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருந்தபோது சுசீந்திரம் கோயிலுக்கு போயிருந்தப்போ அப்போது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிக்கும்போது அங்கே வந்து, இது நான் சொல்கிறது 30 வருடம் முன்னாடி, அங்கே வந்து ஒரு வயசான ஒரு ப்ரீஸ்ட் அவர் வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு என்னை தூரத்துலேருந்து பார்த்தாரு. நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, நான் கொஞ்சம் தூரத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவர், தம்பி இப்படி வாங்க அப்படின்னாரு. எனக்கு ஏன் இத்தனை பேர் நடுவில் என்ன கூப்பிடுறாரு எனக்கு தெரியல. என்னை கூப்பிட்டாரு, நேராக போனேன். அவர் பக்கத்தில் போனவுடனே என்னை பார்த்து அப்படியே அவர் பார்க்கும்போதே ஏதோ எனக்கு ஆஞ்சநேயர் என்னை ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவர் என்ன சொன்னார், உன்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உனக்கு வந்து ஒரு துணை தேவைப்படுது. பிரச்சனைகள் அப்படின்னா உன்னை சுற்றி வந்து நிறைய பொறாமைகள், நிறைய தீய சக்தி இருக்குது, இந்த சக்தியெல்லாம் உன்னை ஒழிக்க ட்ரை பண்ணோம், உனக்கு ஒரு துணையாக நீ வந்து ஆஞ்சநேயரை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ சொன்ன விஷயந்தான், ஒவ்வொரு மாதமும் 3 நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீ வந்து எதுவுமே சாப்பிடாம, ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஓகே ஆனால் எதுவுமே சாப்பிடக்கூடாது, நைட்டு
சாமி கும்பிட்டு பிறகு அவருக்கு பிரார்த்தனை பண்ண பிறகு தான் நீ வந்து சாப்பிடணும் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மூல நட்சத்திரம் வரும்போது என் மனைவி உடனே ரிமைண்ட் பண்ணுவாங்க. கேலண்டர் பார்த்தோடனே நான் ஊரில் இல்லை அப்படின்னாலும் கேலண்டர் இல்லை அப்படின்ற எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. என்னோடய மனைவி உடனே சொல்லுவாங்க இன்றைக்கி மூல நட்சத்திரங்க அப்படின்வாங்க. அன்றைக்கி காலைல அது மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடும் எனக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நான் சாப்பிட மாட்டேன், ஜஸ்ட்டு ஏதாவது ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக இருந்துட்டு எந்த ஊர் இருந்தாலும் சரி. அதுக்கு தான் நான் வந்து உதாரணம் சொன்னேன் நான். அது நான் ஒரு தடவை கோவாவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் விஷயமாக. அப்போ என் மனைவி சொன்னாங்க இன்றைக்கி மூல நட்சத்திரம் அப்படின்னு. நாங்கள் ரொம்ப தேடி தேடி ஆஞ்சநேயனுடைய கோயிலை தேடினோம் கோவாவில். அப்புறம் தேடி போனால் ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருந்தது, அதில் ஆஞ்சநேயனுடைய கோயில் இருந்தது. அதை போய் பிரார்த்தனை பண்ண பிறகு தான் சாப்பிட்டேன். எங்கள் ஸ்டாஃப்லாம் கேட்டாங்க என்ன சார் இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் ஆஞ்சநேயரை பார்க்காம நான் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அவரை பிரார்த்தனை பண்ண பிறகு தான் நான் சாப்பிட்டேன். இது காலங்காலமாக இத்தனை வருஷமாக இதே தான் நான் பண்ணிட்டுருக்கேன். மூல நட்சத்திரம் வரும்போது என்னை வந்து எப்போவுமே ஆலோர்பேட் கோயிலில் பார்க்கலாம். ஆலோர்பேட் கோயிலில் கரெக்டாக 5:30 மணிக்கு நான் போயிடுவேன். எப்படி சுசீந்திர கோயிலில் அந்த பூஜாரி என்ன சொன்னாரோ, உனக்கு வந்து ஒரு தெய்வம் கூடவே இருக்கணும், அது ஆஞ்சநேயராக இருக்கட்டும், உன்னுடைய ராசிக்கு அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், அவரை நம்பு அப்படின்னாரு. இன்றைக்கி வரையும் நம்பிட்டுருக்கேன், அவர் என்னை காப்பாற்றிட்டு இருக்காரு. வாழ்க்கையில் நான் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன்னு எனக்கு மட்டும் தெரியும், என்னோடய மனைவி தெரியும். அது எல்லாம் கடந்து வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் வச்சிருக்கிற அந்த அதீத பக்தி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஆஞ்சநேயரும் கூட இருக்காருன்றதை ரொம்ப ஆத்மாத்மா நம்புகிறேன். அடுத்து நான் சமீபத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை உங்களுக்கெல்லாம் நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து கொளஞ்சியப்பர் கோயில் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என் கூட வந்து பிரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டார். அவர் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என் பேரில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டார். அப்போ வந்து ரொம்ப நான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இல்லை போய் மாட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து காசெல்லாம் கேட்க மாட்டார். அவர் ரொம்ப என்னுடைய மகளினுடைய நண்பனுடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து அவர் ஒரு ஆசிரமத்தில் இருக்கார், ஆந்திர பிரதேஷில் ஒரு ஆசிரமத்தில். அவர் வந்து உடனே பதில் சொல்ல மாட்டார். நான் அவர்கிட்ட வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும், அது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கேன் ஐயா என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே எனக்கு வந்து 2 நாள் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், தனஞ்சயன் உடனே கிளம்பி நீங்கள் கொளஞ்சியப்பர் போங்க, கொளஞ்சியப்பர் கோயில் போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுடைய கோரிக்கை என்ன என்ன பிரச்சனை இருக்கீங்களோ அந்த கோரிக்கை எழுதி நீங்கள் அங்கே கட்டுங்க. அவங்க பூஜை பண்ணி தான் அதை கட்ட சொல்லுவாங்க, அந்த பூஜை பண்ணி நீங்கள் கட்டிடுங்க, 30 நாட்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இது என்ன தடால் நடந்துருமா அப்படின்ற எந்த கேள்வி நான் கேட்கல. என்னென்னா ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எப்போ முடியுதோ அப்போ போங்க அப்படின்னாரு. என்னோடய மனைவி நானும் வந்து எப்படி பழக்கனா எப்போ முடியுதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு கடவுள் யாரோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சனிக்கிழமை நாங்கள், அதாவது அவர் வந்து ஒரு புதன் வேலை சொன்னார், சனிக்கிழமை காலைல கிளம்பி நாங்கள் போயிட்டோம் அந்த கோயில். போயிட்டு 24 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லுவேன் அந்த கோயில், அந்தளவு காலையில் ஆரம்பித்து நைட் வரையும் அந்த கோயில் பிரேக்கே இல்லை. நாங்கள் போய் கரெக்டாக ஒரு டைம்குள்ளே சேர்ந்துட்டோம். சேர்ந்த பிறகு நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தேன். அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து, எத்தனை டிஸ்டன்ஸ் பொறுத்து அவங்க வந்து அந்த ஃபீஸ் சொல்லுவாங்க. 200 ரூபாய் கட்டணும் ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸ் கட்டணும். உங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி அது பிறகு அதை ஃபோல்ட் பண்ணி அழகாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போய் பூஜாரிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், கொளஞ்சியப்பர்கிட்ட வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை பண்ண சொல்லிடுவார். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது பிறகு அவர் கையில் கொடுத்துருவார், இல்லைனா அவரே வந்து உங்களோட வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எதுனாலும் ஓகே. அந்த எங்களுக்கு என்னென்னா அந்த பூஜாரி என்ன பண்ணார், வாங்க நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் கூட வந்து நானும் மனைவியும் போனோம். நேராக போயிட்டு அங்கே பிரார்த்தனை கட்டுற இடத்துல நாங்கள் கட்டணும், அதை கட்டிட்டு அது பிறகு நம்ம வந்து அங்கே தொழுதுட்டு வந்துடணும். அது பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் அதை கட்டிட்டு வந்தோம், 30 நாட்களுக்குள்ளே அதுக்கு ஸ்மூத்தாக எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து அந்த மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் நினச்சி ஒரு விஷயம் ஸ்மூகமாக முடிஞ்சு நாங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனோம். அது உடனே முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து என்னோடய மனைவி உடனே சொன்னாங்க கிளம்புங்க நம்ம போயிட்டு தேங்க் பண்ணிட்டு வந்துடலான்னு. அந்த கொளஞ்சியப்பர் கோயில் இருக்கிற ப்ராக்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா உடனே போயிட்டு நீங்கள் தேங்க் பண்ணி அங்கே போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே இன்னொரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஏதாவது நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் அதை எல்லாம் முடிஞ்சிடுச்சு நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் கிழித்து போடணும், அந்த ரிசிப்டெல்லாம் கிழித்து போட்டுட்டு இது கோரிக்கை வச்ச ரிசிப்டை கிழித்து போடணும். அந்த இடத்துல பண்ணிவிட்டு வேறு ஏதாவது அடுத்த பிரார்த்தனை இருந்தேன்னா அதை நீங்கள் கட்டிட்டு வரலாம். இப்போது குழந்தை பேரை நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா எங்களுக்கு அவர்
உடனே நாங்கள் நிறைவேற்றி எடுத்துட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து ஒரு செட்டப் கோரிக்கை வச்சுட்டு வந்தோம். இப்போ என்னோட மகள் யூஎஸ்லேருந்து எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, அப்பா நீ எந்த கோரிக்கை என்னை பற்றியான கோரிக்கை இங்கே ஃபஸ்ட்டு வச்சியா செகண்ட் வச்சியான்னு கேட்டுட்ருக்கா. நான் சொன்னேன் செகண்ட் வச்சேன்டா அப்படின்னா, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டில் வச்சு நீ கோரிக்கை வை, ஏன்னா அப்போ தான் நிறைவேறும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எது வந்து ஃபஸ்ட்டில் கோரிக்கை வைக்கிறோமோ, ஒரு ரெண்டு மூணு கோரிக்கை நீங்கள் வைக்கலாம். நான் வந்து அப்போ ரியலைஸ் பண்ணேன் குழந்தை பேர் ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து ஃபஸ்ட்டு என்ன கோரிக்கை வச்சோமோ அது உடனே நிறைவேற்றி தராரு. அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. குழந்தைப்பேர் கோயில் உங்களால் முடிஞ்சா விருதாச்சல் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நம்பிக்கையோடு போங்க. ஏதோ ஒரு மேஜிக் நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த மேஜிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எனக்கு ஆத்மாத்மா நம்புகிறேன். அந்த என்னென்ன பிரச்சனைகள் இப்போ சமீபத்தில் நான் போயிட்டு குழந்தைப்பேர்கிட்ட கோரிக்கை வச்சனும், அது ஒரு கோரிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன கேட்குறீங்களோ அது உடனே 30 நாட்களில் நடக்கிற விஷயத்த நான் என் மனசார பார்த்தேன், ஆத்மாத்மா நம்பினேன். அது கோரிக்கை வச்சுட்டா குழந்தைப்பேர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வர அப்படி கிடையாது. அதுக்கான உழைப்பு நம்ம கொடுக்கணும், அந்த உழைப்பு உழைச்சிட்டே இருக்கணும், ஆத்மாத்மா நம்பணும், அந்த கோரிக்கை நிறைவேறும். அதை நான் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பண்ணுற, அதாவது முன்பிரிவில் பண்ண பாவங்கள் தான் இந்த பிரிவில் உங்களை வந்து பிரச்சனையில் உண்டாக்குதுங்க. அதாவது இந்த பிரிவில் பண்ணுற பாவம் வந்து இன்னும் பெரிய பிரச்சனைலாம் உண்டாக்கும், ஆனால் முற்பிரிவில் பண்ண பாவம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேறு ஒரு பிரிவில் ஏதோ ஒரு விஷயத்தில் யாருக்கோ நம்ம தீங்கு பண்ணியிருக்கலாம். அதனால தான் இப்போ இந்த பிறவியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. அதனால் அவர் என்ன சொன்னார், முருகனுடைய இன்னொரு கோயில் இருக்கு திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு ஊர். திருவிடைக்கழி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தாண்டி அந்த திருவிடைக்கழின்ற கோயில் ரொம்ப பழங்கால கோயில், ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கரெக்டாக திருவிடைக்கழி வந்து எங்களுடைய அந்த கூகுள் மேப் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து 12:30 போய் சேர்ந்துருவீங்கன்னு. ஒரு மணிக்கு வந்து அந்த கோயில் வந்து மூடும் அப்படின்னு நான் நினச்சேன். திருவிடைக்கழி போயிட்டு அது பிறகு நம்ம வந்து இன்னொரு கோயில் போயிட்டு அப்படியே இதெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக நம்ப மாட்டீங்க, நாங்கள் போய் சேர்றோம் 12:45, 12:50 சேர்றோம். 1:00 பூஜாரி இருப்பார்னு நினச்சா கடவுள் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்றது நடை சாத்தித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் அங்கே போய் கேட்குறேன், என்னங்க 1 மணிக்கு தானே நடை சாத்தணும், அதுக்குள்ளே நீங்கள் நடை சாத்திட்டீங்கன்னா, இல்லைங்க பூஜாரிக்கு வேலை இருந்தது கிளம்பிட்டாரு, நீங்கள் இங்கே இருங்க கோயில் இருங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப இன்டீரியரான ஒரு கோயில், திருப்பி அங்கேருந்து கிளம்பி வெளியூர் போனோன்னா கஷ்டமாகணும். அப்படி திரும்ப நான் பார்த்தா அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திருவிடைக்கடியில். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இது முருகராக கூப்பிட்டு நம்மளை வந்து அன்னதானம் பண்ணி அங்கே இருக்கும் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அன்னதானம் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அங்கே போய் நானும் என் மனைவியும் சாப்பிட்டோம், ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. அது பிறகு நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து சப்போர்ட்டாக நிறைய காசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த அன்னதானத்துக்கு காசு கொடுக்கணும் கொடுத்துட்டு. அது பிறகு நாங்கள் அங்கே இருந்து 4 மணி நேரம் வெயிட் பண்ணி கோயிலே உட்காந்துருந்தோம். 4 மணி நேரம் பிறகு வந்த அந்த பூஜாரி பார்த்தீங்கன்னா எங்களுக்காக நிறைய ஸ்பெஷலாக அங்கே அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணார், ரொம்ப அருமையாக பண்ண அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை வந்து ரொம்ப அழகாக அங்கே பிளஸ் பண்ணி அமைச்சாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அங்கே இருந்துட்டு வந்தோம். அந்த விஷயம் அந்த திருவிடைக்கழி கோயில், நீங்கள் இந்த பிரிவில் இல்லை முன்பிரிவில் பண்ண ஒரு பாவமாக இருந்தாலும் திருவிடைக்கழி முருகனை போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, திருவிடைக்கழியில் முருகன் பக்கத்துலேயே வந்து ஈஸ்வரன் நிற்பார். அந்த ஒரு மூலஸ்தனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மூலவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க நாமளாக, ஆனால் இந்த கோயிலில் மட்டும் மூலவரில் முருகன் இருப்பார், ஈஸ்வரன் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கோயில். அந்த கோயில் போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிது. அவர் சொன்னார், நீங்கள் அங்கே போங்க, உங்களுடைய பழைய நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் பண்ண எல்லா தவறுகளும் முருகன் வந்து உங்களை தீர்த்து வச்சிருவார், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாரு, அது பிறகு நீங்கள் போய் உங்கள் கோரிக்கை என்னவோ அதை போயிட்டு நீங்கள் இந்த கோயிலில் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ சமீபத்தில் போயிட்டு நாங்கள் அனுபவிச்சு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கிற இந்த குழந்தைப்பேரை பாருங்கள். இந்த திருவிடைக்கழி முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ஏன்னா நம்ம தெரியாமல் நிறைய தவறுகள் பண்ணியிருப்போம், அதை போயிட்டு அங்கே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேளுங்க, எல்லாமே சரியாயிடும். அண்டு மிக முக்கியமாக எனக்கு வந்து முருகன் என் கூடவே இருக்கார், என்னோடய குலதெய்வம் அப்படின்னு நம்புகிறேன். ஆஞ்சநேயர் என்னை வந்து எப்போவுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கொண்டு போய் அங்கே வச்சிருவான்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்னா எப்போவுமே லார்ட் பாலாஜி இருக்கார். பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வம்னு அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கோம் எல்லாருமே மாதம் மாதம் போகணுன்னு ஆசைப்படுற ஒரு கோயில் பார்த்திங்கன்னா அது திருப்பதி பாலாஜி. நான் வந்து ரொம்ப காலம் அடிக்கடி நான் திருப்பதி பாலாஜி போய் பார்த்துட்டு வருவேன். இப்போது 2.5 வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து நான் திருப்பதி பாலாஜி பார்க்க முடியல, அந்த க்ரௌடு பார்த்தாலே ஒரு பயம் வந்தது. இப்போது 2.5 வருஷம் கழித்து நானும் என் மனைவியும் வந்து சமீபத்தில் தான் போயிட்டு திருப்பதி போயிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாலாஜி அவர் ஏன்னா
ஏன்னா எனக்கு திருப்பதி வெங்கடாசபதி வந்து பார்க்கறது 2 வருஷம் கழிச்சு அவருடைய அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சிது. நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் போவேன். இப்போது ரியலைசேஷன் என்ன, நம்ம வந்து அந்தளவு என் ஒய்ஃப் ஒரு லைன் சொல்லுவாங்க, அடிக்கடி கடவுளை போய் ட்ரபிள் பண்ணுவானாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கூட தான் இருக்கார் வெங்கடாசலபதி, நம்ம கூட தான் முருகன் இருக்காரு, நம்ம கூட தான் ஆஞ்சநேயர் இருக்காரு. எப்போ யாருக்கும் ட்ரபிள் இல்லாமல் நம்ம போய் பார்த்துட்டு வர முடியுமோ அப்போல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்ற ஆசையில் தான் இப்போ நாங்கள் தொடர்ந்து நிறைய கோயில் போயிட்டே இருப்போம். ஆஞ்சநேயர் நான் மாதம் மாதம் போயிட்டு இருப்பேன், அதே மாதிரி என்னுடைய குலதெய்வமான முருகனை அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துருப்பேன். நான் இது எல்லாமே சவுத் இந்தியா சேர்ந்த கோயில்களை சொன்னேன், அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு கோயில்களை சொன்னேன். ஆனால் முக்கியமாக நான் பாம்பேயில் பல வருடங்கள் இருந்ததுட்டு முக்கியம் நான் சொல்ல வேண்டிய ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா அது சித்திவிநாயக் மந்திர். பாம்பேயில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கோயில் பார்த்திங்கன்னா அது சித்திவிநாயக் மந்திர். நிறைய பிரார்த்தனைகள் அங்கே இருக்கும்போதெல்லாம் நாங்கள் எப்படின்னா முந்தின நாள் அது பிரார்த்தனை இருக்குன்னா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் வாக் பண்ணி சித்திவிநாயக் மந்திர போய் பார்ப்போம். சித்திவிநாயகரை பார்த்துட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அது பிறகு நாங்கள் சாப்பிடுவோம். இப்படி நிறைய தடவை போயிருக்கோம். இப்போயும் ஒரு கோரிக்கை இருக்குது, நான் வந்து ஒரு கோரிக்கை நிறைவேறியிருக்கு, அதுக்காக நான் சித்திவிநாயகரை வந்து நடந்து போய் பார்க்கணுன்ற ஒரு பிரார்த்தனை பெண்டிங் இருக்குது. என் மனைவி சொல்லிகிட்டே இருக்காங்க எப்போ கிளம்புறோம் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பாம்பே. பாம்பே போனால் நம்ம சித்திவிநாயகர் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துல தங்கியிருக்குமோ அந்த இடத்துல எல்லா செலிபிரிட்டியும் நீங்கள் வந்து பேப்பரில் படிச்சிருப்பீங்க, செலிபிரிட்டியெல்லாம் வந்து நடந்து போய் சித்திவிநாயகரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு. சித்திவிநாயக் உண்மையிலே சொல்கிறேன், நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், நல்ல அனுபவங்கள் எனக்கு இருக்குது. சித்திவிநாயக் இதோ ஒரு மேஜிக் பண்ணுவார் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணால். அது தவிர நார்த் இந்தியாவில், நார்த் இந்தியா சொல்லக்கூடாது, அது வெஸ்டர்ன் இந்தியா சொல்லணும், மும்பை சார்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷிர்டி கோயில். பாம்பேயில் இருந்து தொட்டு நிறைய தடவை நான் ஷிர்டி கோயில் போயிருக்கேன், 3-4 தடவை போயிருக்கேன். இப்போது இங்கே சவுத் வந்த பிறகு அடிக்கடி போக முடியல, ஆனால் இப்போது இங்கே வந்த பிறகு இந்த கொரோனா லாக்டவுன் முன்னாடி நானும் என்னுடைய குடும்பம் வந்து ஷிர்டி கோயில் போயிருந்தோம். என்னுடைய மகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஷிர்டி சாய்பாபா. யூஎஸில் இருக்காங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வார வாரம் வேலைக்கிழமைனா ஷிர்டி கோயில் போயிடுவாங்க. இதில் நான் சொல்கிறது கலிஃபோர்னியாவில். அந்தளவு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஷிர்டி சாய்பாபா. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது ஷிர்டி சாய்பாபா. என்னுடைய பூஜைகளையும் பார்த்தீங்கன்னா சாய்பாபா தான் மேலே டாப்பில் இருப்பார். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லா லைட்டும் அணைஞ்ச பிறகும் அவருடைய ஒரு க்ளோ ஆகிட்டு இருப்பார், அது ஷிர்டி சாய்பாபா தான். அவருடைய க்ளோயிங்கான ஒரு போர்ட்ரேட் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு, அதை நான் வச்சுருக்கேன். அது லைட்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அது க்ளோ. ஷிர்டி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். என்னமோ ஒரு அந்த ஒரு பிரார்த்தனை, அந்த ஆர்த்தி, அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில் அங்கே ஷிர்டி போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கு. அவரோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஒரு சாமி வந்து நம்ம கூடவே இருக்கணும்னு நினைப்பில்ல, அந்த மாதிரி ஷிர்டி வந்து சாய்பாபா வந்து என் மகளுக்கு துணையாக இருக்கார், அதனால் எங்கள் குடும்பத்துக்கே துணையாக இருக்கார் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நான் ஆஞ்சநேயர் சொல்லிட்டுருப்பேன், என் மனைவி வந்து ஒருத்தர் சொல்லிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து காளிகாம்பா கோயில் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆஞ்சநேயர் முருகன் பிடிக்கும், என் மகளுக்கு வந்து ஷிர்டி சாய்பாபா பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே இந்த எல்லோருமே நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து உங்களோட ஏற்றுங்க, அவங்க கூடவே இருக்கார் நம்புங்க. அண்டு நான் நம்புகிறேன், நம்ம ஏதாவது ஒரு சக்தி நம்மளை மீறி ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அந்த சக்தி எந்த ரூபத்துலேயே அது இருக்கலாம், அது சாய்பாபா இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், இல்லை பாலாஜியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரை நம்மளுக்கு இருக்கணும்னு நம்ம எதிர்பாருங்க. நான் அதை நம்புகிறேன், ஆத்மாத்மா நம்புகிறேன். அப்படி நம்பி நீங்கள் அவரை தினம் தினம் காலை மாலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் உங்களுக்கு கூடவே இருப்பார், உங்களை பத்திரமா பார்த்துப்பார். பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும், எல்லோருமே பிரச்சனைகள் சந்தித்து தான் இருப்போம் வாழ்க்கையில் வந்து, எவ்ரிடே ஏதாவது சேலஞ்ச் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை மீறி நம்மளை அடுத்த கட்டம் அந்த யாரை நம்ம ஆத்மாத்மா நம்புகிறோமோ அந்த கடவுள் நம்மளை எப்போவுமே கொண்டு சென்றுடுவார். நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எப்போ நம்ம ஆத்மாத்மா ஒருத்தரை நம்புகிறோமோ. நாங்கள் அப்படி நம்புகிறோம், எங்கள் குடும்பத்தில் ஒத்துத்தரும் இப்படி வந்து தங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்புகிறாங்க, அது அந்த கடவுள் எங்களை பத்திரமா பார்த்துக்கிறாரு நம்பிக்கையோடு தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.